வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் ஒரு சிறப்பான ஒரு பரிகாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது வீட்டில் வந்து கெட்ட சக்திகள் இல்லை எதிர்மறை சக்திகள் இருந்துச்சுன்னா அதை விரட்டி அடிக்கிறதுக்கு ஒரு முட்டை பரிகாரம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி நண்பர்களே, என்ன பார்ப்போம். எப்பொழுதுமே தடங்கள் எந்த காரியங்களும் முடிவு வரை வந்து பின்பு நடக்காமல் போகிறது, எப்போதும் மனக்கவலை, தோல்வி பற்றிய எப்போதும் சிந்தனை போன்ற எதிர்மறை சக்திகள் கீழ்கண்ட இப்போ நம்ம சொல்ல போகிற பரிகாரம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருந்து விரட்டி அடிக்கப்படும். இதை முதல் ஆரம்பிக்கும் நாள் அமாவாசை நாளாக இருப்பது நல்லது. பின்பு தேவைப்படும் போதெல்லாம் நாம் இதை செஞ்சுக்கோங்க. இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு கோழிமுட்டை மட்டும்தான். உடைகளை முழுவதும் கலைந்து குளியல் அறையில் கிழக்கு நோக்கி நின்று கொள்ளவும், பின்பு ஒரு முட்டையை எடுத்து அதை ராக் சால்ட் அல்லது கல்லுப்பு நீரால் கழுவிக்கொள்ளவும், சிறிது எலுமிச்சை நீராலும் கழுவிடணும். பின்பு கண்களை மூடிக்கொண்டு பிரபஞ்சத்தை உங்கள் எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலக வேண்டிக் கொள்ளவும். பின்பு உச்சந்தலையில் ஆரம்பித்து உடல் முழுவதும் மெதுவாக ஓரிடப்படாமல் முட்டையால் தடவ ஆரம்பிக்கும். உடலில் உள்ள எதிர்மறை சக்திகள் அனைத்தும் முட்டை சுவீகரித்து கொள்ளும். உடலில் ஒரு இடம் விடாமல் தடவிக்கொள்ளவும். ஏதேனும் இடத்தில் வலி இருந்தால் அந்த இடத்தை பிரத்யேகமாக கவனித்து தடவிக்கொள்ளவும். உள்ளங்கால் வரை தடவ வேண்டும். முக்கியமாக கழுத்தின் பின்புறம் கை கால்களின் முட்டிகளின் பின்புறங்களில் நன்கு தேய்க்கவும். இந்த இடங்களில் தான் எதிர்மறை சக்திகள் அதிகம் தங்கும். நன்கு தேய்த்து முடித்ததும் ஒரு பாத்திரத்தில் அதை உடைத்து விட்டு பார்க்கவும். முட்டையில் கொப்பளம் அல்லது குழிகள் வரியின் எதிர்மறை சக்திகள் எடுக்கப்பட்டு விட்டது என்று அறிந்து கொள்ளவும். சாரங்களாக வந்தால் மேலும் எடுக்கப்பட வேண்டும் என அர்த்தம். ரத்தம் அல்லது கருப்பு புள்ளியில் இருப்பின் ஏதோ ஒரு பெரிய எதிர்மறை சக்தி இருந்து விட்டது என்று அர்த்தம் கொள்க. பின்பு இதை கழிவறையில் கொட்டி அதை எலுமிச்சை நீர் சிறிது கல்லுப்பு போட்டு கழுவி விட்டு, பின்பு நீங்கள் யாம் ஏற்கனவே கூறியுள்ள நம் புற ஒளியை ஆரா கிளின்சிங் நம்ம சொல்லுவோம், மிளற செய்யும் குளியல் செய்யலாம். அதாவது ராக் சால்ட் குளியல் செய்யவும். மற்றொரு முட்டையை 3 நாட்கள் இரவு தூங்கும் சமயம் ஒரு பாத்திரத்தில் நீர் விட்டு அதில் முட்டையை போட்டு தலைமாட்டில் வைத்து உறங்கி, பின்பு காலையில் அந்த நீரை கழிவறையில் கொட்டிவிடவும். 3 நாட்களும் புதிய நீரை எடுத்துக்கொள்ளவும். 4ஆம் நாள் முட்டையை கழிவறை அல்லது தெரு சாக்கடையில் இருந்து விடலாம். மேலை நாடுகளில் பரவலாக கடைபிடிக்கும் பரிகாரம் இது. இது மிகவும் சக்தி வாய்ந்தது. செய்து பயனடையுங்கள். பலனடைஞ்சதுக்கும் அந்த உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. அடுத்த பதிவில் வேறொரு தாந்திரிக பரிகாரத்தோடு பணம் சேருவதற்கும் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான சில ரகசியங்களோடு நம்ம அடுத்த பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.